Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது arithmetic progressionல series exercise 2.6. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே understanding problem, knowledge problem, skills problem. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கனா applications problems. Very very easy. இப்போ plus 300 yen square is equal to 1 lakh
30,000 130,000 வந்துச்சுல அதப்போ என்ன இதுல வந்து நம்ம குவாட்ரடிக் ஃபார்ம் பண்ணலாம் என்ன 300 n ஸ்கொயர் முதல்ல எழுதிக்கோ 500 n செகண்ட் எழுதிக்கோ இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுனா 130,000 மைனஸ் ஆயிடும் ஈக்குவல் டு 0 ஹோல் ஈக்குவேஷன் எதால டிவைட் பண்ணலாம் கேட்டிங்கனா 100 ஆல என்ன செய்யலாம் கேட்டிங்கனா டிவைட் பண்ணலாம் 100 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 3 n ஸ்கொயர் 5 n माइनस 1300 इक्वल टू 0 3n स्क्वायर प्लस 5n माइनस 1300 इक्वल 0 இஸ் எ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா என்னோட வேல்யூ என்ன வரும் எப்படி வரும் ஜஸ்ட் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது மட்டும் சார் தனியா சொல்லிட்டாங்க 3n ஸ்கொயர் प्लस 5n माइनस 1300 இஸ் இக்குவல் டு 0 ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்கோம் சேம் மெத்தட் தான் சார் ஃபாலோ பண்ணப் போறேன் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் 3 தி கான்ஸ்டன்ட் டம் இஸ் மைனஸ் 1300 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3900 தேர்ஃபோர் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3900 வரணும் தேர்ஃபோர் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n எவ்வளவுன்னு கேட்டிங்கனா 5 so multiply பண்ணா minus 3900 வரணும் add பண்ணோம்னா 5 வரணும் ரெண்டு நம்பர்ஸ் என்ன therefore 65 60 65 60 multiply பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டினா 3900 கிடைக்கும் சரி ரைட் 65 60 multiply பண்ணா 3900 வருது ஆனா minus 3900 வரணும் அப்ப அந்த ரெண்டுல ஏதோ ஒரு இதுக்கு நம்ம என்ன போடப் போறோம் minus போடுறோம் சரி ரைட் ஆட் பண்ணா என்ன வரணும் +5 வரணும் அப்ப +5 வரறதா இருந்துச்சுனா கிரேட்டஸ்ட் நம்பருக்கு ++ போடணும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு -minus போடணும் தேர்ஃபோர் +65 -60 நெக்ஸ்ட் நோட் சொல்லி கொடுத்திருப்பாங்க தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் டம் 1 ஆ இருந்துச்சுனா டம் வந்து 1 ஆ இருந்துச்சுனா நம்ம இத डायरेक्टली எடுத்தவே இல்ல n ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுனா அந்த வேல்யூவால டிவைட் பண்ணனும் தேர்ஃபோர் டிவைடட் பை 3 இத கட் பண்ணனும் எவ்வளவு கேக்குறீங்க 20 இங்க என்ன போடு தேர்ஃபோர் 3n + 65 n - 20 equal to 0 தேர்ஃபோர் 3n + 65 equal to 0 n - 20 equal to 0 நெக்ஸ்ட் என்ன 3n equal to - 65 n equal to - 65 by 3 இதுல n minus 20 equal to 0 therefore n equal to 20 therefore the value of n equal to minus 65 by 3 and n equal to 20 இந்த வேல்யூல அங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க therefore n equal to 20 n equal to minus 65 by 3 n is the number of months sum of the n months so n ங்கறது என்ன number of months that month என்ன செய்யணும் கேட்டா cannot be negative and fraction okay therefore n equal to 20 therefore n cannot be negative n equal to 20 so 20 installment pay பண்ணோம்னா இந்த அமௌண்ட் 65,000 லோன் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும் வெரி வெரி ஈஸி